ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, ஏதோ லாரியில் போயிட்டு விழுப போயிருக்காரு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு பக்கம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பல பிரச்சனை. இன்றைக்கி வந்து டே சரியில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வண்டியும் பஞ்சர், காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே அது ஒரு அவஸ்தை. அப்புறம் அதை பார்க்கணும். இந்த நாள் இன்றைக்கி இப்படி தான் ஆரம்பிக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி இப்படி இருக்குது, நாளைக்கு மாறிடும் நம்புகிறேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு விலாகாக இது போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோ புதுசாக ஒரு ஒன்று ஆட் பண்ணி போடுறேன். இனிமே இப்படி தான் போட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோ உள்ள போகலாம். காலையிலே தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, தேங்காய் பால் செய்ய போறோம் தோசைக்கு. தோசைக்கும் காலையில அது இல்லாம டீ குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? சரி, நீங்க தேங்காய் பால் குடிச்சோம், வீட்டுலதான் இருக்கே அப்படின்னு சொல்லி ரெடி பண்றோம். காலையிலே தேங்காய் பால் குச்சியா? சிவா அலசி குட்டி குட்டியா அரைஞ்சு போடுமாம்மா, இல்லைன்னா மிக்சியில அரைபடாது. அதெல்லாம் அரைஞ்சு தண்ணி சும்மா இருக்கு. கட்டி கட்டியா கிடக்கும். நான் தானே எப்ப போற அரைக்கிறேன். குட்டி குட்டியா கட் பண்ணி போடு. தேங்காய் பால்னாலே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். ஏலக்காயெல்லாம் போட்டு சர்க்கரைலாம் போட்டு தோசைக்கு இது பண்ணுவாங்க. இன்னைக்கு எதுவும் என்ன போடுறதுன்னு தெரியலைங்க. தேங்காய் பால் வேணுமா? தூங்கி எந்திரிச்சுதான் இன்னைக்கு நாள் சரியில்லைங்க. காலையில எழுந்திரிச்சு பாத்தா வண்டி பஞ்சரு. காத்து பிடிக்கலாம்னா காத்து பிடிக்கல, கடை எதுவும் இல்லை. முக்கியமா பஞ்சர் விட்டா காசு இல்லை, வெளியில சொன்னா வைக்க கிடையாது. பஞ்சர் தான் ஓட்டிட்டு போயிட்டு வந்தேன் காலைல எஞ்சி ஆத்துக்கு. அப்புறம் மழை வேற, விடிய விடிய மழை நச நசன்னு. அந்த மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு தண்ணி புடிச்சிட்டு இங்க வர சந்தைக்கு போல. நேத்து 200 ரூபா தான் இருந்தது. வா போலாம் வா போலான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேண்டாம், 200 ரூபா தான் இருக்கு, காய் வாங்கிட்டேனா என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு போல நானும். வெளியிலலாம் ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குள்ளையே அந்த தேங்காய் பாலெலாம் சாப்பிட்டுட்டுருக்கான். மனசு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. குள்ளை ஒரே ஒரு தோசை சாப்பிட்ற, ரெண்டு தோசை எனக்கு சாப்பிட்டுட்டு சிவிடு. அப்புறம் என்ன குள்ளை எனக்கு ஸ்பெஷல்? அப்புறம் தேங்காயும் தோசையும் தேங்காய் பழம். சிவா நீ சாப்பிட்டியப்பா, வாயிலிருந்து கைடுப்பா. பாத்தீங்களா மழை இப்படியேதாங்க பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று நைட்ல இருந்து இப்படிதான் பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்தது, அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவ்வளோ இடம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ இடம் இருந்தா நான் ஆரம்பத்துல எதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை நான் பணம் போடுறேன். அது சொல்லப்போனால் நம்மளோட இடம் கிடையாதுங்க. நம்மளோட இடம் அங்கே இருக்குது பாருங்க. நான் ஒரு சுத்தம் பண்ணிட்டு இருந்தாலும் அப்பா நானே எல்லாம், அது மட்டும்தான் நம்ம இடம். அது சின்ன இடம் தான், உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும். மீதியெல்லாம் வந்து பக்கத்து கொள்ளக்காரங்களுக்கு, அவங்களுக்கு அந்த லைன் ஃபுல்லாகவே ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் வந்து தண்ணி குடிக்க பிடிக்க போனோம், தாகமாக இருக்குன்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தேன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது. அதனால் நானே ஒய்ஃபும் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ சுத்தம் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 5-6 வருஷம் முன்னாடி நாங்களாம் ஃபேமிலியாக ஒத்துமையாக இருக்கும்போது, அப்போ வந்து அங்கே நாங்கள் கொத்தரங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் அது இதுன்னு போட்டு நிறைய விளைய வச்சோம். ஏன்னா பக்கத்து கொள்ளையிலேருந்து அப்போ எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி வச்சு விளைய வச்சு கடையில் கொண்டு மூட்டை மூட்டையெல்லாம் நாங்கள் காய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாமே தான் இதாகிடுச்சு. சண்டைகள் பிரிஞ்சோம் போனோம். அதனால் அங்கே போகிறதே இல்லை, அது ஒரு கரம்பாக கிடந்தது. எங்கள் அப்பா தான் என்ன சொன்னார், இந்த மாமரம் இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷமாக இப்போ காய்ச்சிட்ருக்கு கல்யாணம் பண்ண பூசிலேருந்தே. அதனால் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மாங்காய் காய்க்கும். அப்போ அந்த மாங்காவை நாங்கள் பிச்சு ஊறுகாய் போடுவோம், அப்புறம் இல்லைனா சொந்தக்காரங்களுக்கு யாராவது கொடுத்து விடுவோம். அதனால் அந்த கொள்ளைக்கு போக ஆரம்பித்தோம், போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போது இந்த வருஷம் சுத்தமாக காய்க்கல. ஒரு 10 காய் இருந்தது ஆசைக்கு, அதில் நான் ஒரு 2-3 காய் சாப்பிட்டேன். மீதெல்லாம் குரங்கு பிச்சு பிச்சு தூக்கி போட்டுருச்சு வேற ஒன்றால. அப்புறம் வேலி, எங்கள் அப்பா வேலி விட்டார். அவர் என்ன பண்ணார், செம டென்ஷன் ஆகி சண்டை போட்டு அந்த வேலியை புறா அப்படின்னு போய் அவர் விற்றுட்டார். அதோட எனக்கு வெறுத்து போச்சு. இடங்கிறது ஒரு இதே இல்லை, என்னத்தை தூக்கி என்ன பண்ண போகிறோன்ட்டு தான் வெளியூர் ஓடிட்டேன். கொஞ்ச நாள் ஓடினேன்.
அப்புறம் ஈரோடில் போயிருந்தனா அப்புறம் எங்களுக்குள்ளே சண்டையாக ஆரம்பிச்சுன்னு சொல்லி அங்கேருந்து வந்தோம். இப்போ வந்து இங்கே உக்காந்துருவோம். அடுத்தது எங்கே போகிறோம்னு தெரியல. எல்லாமே இப்போ வீடியோலாம் எப்படி இருந்தோமோ அந்த திரும்ப வந்துட்டோம். ஆமாம் ஃபேமிலி, அந்த மாதிரி திரும்ப வந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னே தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி நம்ம அது நம்ம இடமான்னு கேட்டீங்க, நம்ம இடம்ல இப்போ மதியத்துக்கு நான் வந்து என்ன நினச்சேன்னா, இடம் இருந்தாலும் பெரிய வசதியானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு எப்போ. அதுதான் கடைசியாக உண்மையாக இல்லைங்க. ஒரு சில பலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இடம் இருக்கிறவங்களால வீடு கட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நானா எனக்கே தோணு, ஓ நம்ம நினைக்கிறது தான் தப்பு. இடம் இல்லாதவங்களும் கஷ்டம் இருக்கும். இடம் இருக்கிறவங்க கொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் அவங்களும் கஷ்டம் இருக்குது. சரி, வீடு இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு வேறு எந்த வழியுமே இருக்க மாட்டேது, வீடு மட்டும்தான் இருக்குது. இடம் வாங்க முடியலையேன்னு கஷ்டப்படுறாங்க. அவங்க இடம் வாங்கிட்டா அவங்களால வீடு கட்ட முடியல. ஆக மொத்தம் உலகத்தில் எல்லாருக்குமே கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே யாரும் பெரிய ஆள் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்மலாம் என்னத்தை பண்ணி என்னத்தை சாதிச்சு என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்புறம் சில பேர் லைவ் வந்தால் உங்ககிட்ட எப்படி பேசுறது, லைவ் வந்தால் மறக்காம சொல்ல வேண்டியதான். அதான் எப்படி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுலங்க, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டால் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லாம் வந்து 100 லைக் போகிறதே பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு. ஏன்னா நான் அன்றைக்கி சாயங்காலம் தான் லைவ் வருவேன். போட்டால் அவங்க வராது. இனிமேல் ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். எத்தனை மணிக்கு வரேன் வாங்க சொல்லி போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா வாங்க. மறந்துடாமல் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் இருக்கும், அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தினேஷ் கலை தான், எல்லாத்துலேயுமே தினேஷ் கலைன்னு போட்டிங்கன்னா வந்துடும். முடிஞ்சால் அதுலேயும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா போய்ட்டு ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. நாங்களும் அது மூலியமாக கொஞ்சம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறோம். அப்புறம் உங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் அதில் தரேன். நம்ம இப்போ கமெண்ட்ஸில் போயிட்டு நம்ம நம்பரை போட்டோம்னு வச்சிங்களா, அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் அடித்து ஒரு மாதிரி பேசுறது, நம்மளுக்கு கோவம் வந்துது, சண்டே ஆகிடுது. அதனால் மோஸ்ட்லி நான் இப்போ அவாய்ட் பண்ணிட்டேங்க. இருக்கும் வீடியோவில் கூட போட்டிருந்த ஸ்டார்டிங்கில் இப்போ அதையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு மட்டும் ஒரு சில நேரங்கள்ல பண்ண முடியாம போகலாம். அப்ப என்னன்னு தலை ரொம்ப வலி, கண் வலி போது நான் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுதான் ரீப்ளே பண்ண முடியல, கோச்சுக்க வேணாம் நீங்க. அவ்வளோதாங்க. மதியம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மதியத்துக்கு இப்போ அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் இதுக்கு மேலே வீடியோவில் பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. சிவா தூங்குறாங்க. ஆமாம், அவன் தான் பாருங்க மடியிலே போட்டு தூங்கிட்டான் கை கொண்ட மாதிரி. அப்பா வந்துட்டாருங்க, இப்போ தான் அப்பா வந்தார். இப்போ இனி அம்மா கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் சோகமா. கிழங்கு சத்துறதை வேடிக்கை பார்க்குறியா? சரி, நீ நேற்று லாரியில் விட போனியா? எதுக்கு விட போனேன்? வழிய மதியத்துக்கு வாழைத்தண்டுங்க ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு வந்து மதியம் குழம்புலாம் எதுவும் இல்லை, வாழைத்தண்டுக்கு தான் சாப்பிடணும். சாப்பாடு வாழைத்தண்டு செஞ்சுட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டுருக்காரப்பா. கேவியும் எல்லாம் கிளம்ப போறாங்க வீட்டுக்கு. சிவாவும் சாப்பிட்றான். ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சதை பத்தி எங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு கதை. அதான் அன்னைக்கே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்தேன்னா ஒழுங்காந்துருப்பாரு. நீ அடங்கல. அதான் இப்ப இப்படி சுத்திட்டு இருக்கப்போ. ஏமா நீ என்ன பண்ற? எங்க கேவி அடுத்த வீட்டு கிளம்புறீங்களா? ஏன் நீ சாப்பிடல? அவ்வளோதாங்க. அப்பாவும் பாட்டையும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. குள்ளா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இப்போ தான் வந்து நிற்கிறான். குள்ளா ஏதோ பேசணும்னா பேச மாட்டேங்கிறா. எப்படி பாருங்க, அப்படியே பைத்தி மாதிரி நிற்கிறாள். அந்த அளவுக்கு பாவம், உனக்கு டென்ஷன், உனக்கு வேலை செஞ்சுட்டு என்னடா அப்படி. நானும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாம் வாழைத்தண்டையெல்லாம் பக்கப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தானா, அதெல்லாம் வீடியோ எடுக்கல. அவர் பாவம் கையில் காசு, அவர் சுற்றி இருந்தது வீட்டில்
அப்புறம் சிவாவுக்கு வந்து ஏபிசி எல்லாம் சொல்லி கொடுத்தோம், அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சொல்லி திரும்ப வந்துட்டேன்ப்பா. அவ்வளவுதாங்க, அவரு அப்பா பதிலுக்கு அதை கேட்டது பதில் சொல்லல. நானும் அவரை நோண்டி நோண்டி கேட்க விரும்பல. அவர் ஏதோ மனக்கவலை குடிக்கல, ஏதோ பண்றான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல அந்த மாதிரி பண்ணாதான் நல்லபடியா பேரா இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேங்க. இந்த விளாக் அவ்வளோதான். விளாக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்ங்க.